உன்னாங்கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பொம்பளை அடிக்கிறான்னு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். ஏன்னா சூடு சுரணை மானம் வெக்கம்லாம் ஒரு சின்ன மூட்டையை கட்டி உங்க அம்மாட்ட ஊர்ல கொடுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருடா, நான் திவ்யாக்காக தான் உங்களை அடிச்சேன். அதை புரிஞ்சுக்காம அவ என்ன அடிச்சிட்டா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒண்ணு சரியா, என்ன ஒரு பக்கத்து மீசை எடுத்துரு. உன்னோட 20 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்ப? ஹோட்டல் கல்லாப்பட்டுல இருந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே, எதுக்கு பொம்பளைகிட்ட அடி வாங்குறதுக்கா? ஐயோ, ஏமா நான் ரொம்ப அழுதுறேன்னா தான் சொல்றேன். ஓகே, டேய் பொம்பளை தள்ளலாண்டா, ஆனா அடி வாங்க கூடாது. சரி, நீ பல்லு வளர்க்குறியோ இல்லையோ 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. நீ செலவு கூட நான் பாத்துக்கிறேன். ஐ ஆம் கரெக்ட்? கரெக்ட். தோ சால் ரைட். சார், சார் என்ன சார் வேணா? இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு. டேய் உன் வயிறு தட்டு அடிக்க வச்சிருக்க, பள்ளி கொடுத்துல போய் படு தூங்கிறாத. முதலாளி வேற உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு 3 ரூபா தான் பில் போட போறேன். நம்புற மாதிரி சாப்பிடு. எஸ் சார், 2 ரூபாய் 70 காசு. ஏன் எனக்கு பில் ஜாஸ்தி போட்டிருக்க? முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் பணத்தை வையி. 2 ரூபாய் 70 காசு சார். ஏன் சார் இந்த 30 பைசாவை என்ன பண்ண? நீயே வச்சுக்க. ஆஹா, கரணுக்கு அப்புறம் தாராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார். டேய் முதலாளி வரத்துல எந்திரிச்சு ஓடிடு. எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு. 270ங்கற சார், ஒவ்வொரு இட்லியும் ஆர்டர் பண்றா சார். 3 பிளேட் சாம்பார். ஏயா, சாம்பார்ல எலும்பா போடுறீங்க? இல்லையே. என்ன அவன் டேபிள்ல பாரு, எக்கச்சக்கமான எலும்பு இருக்கையா? சார், பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டான் சார். பாவம், அத வெளியில சொல்லாதயா. இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளிய சொல்ல மாட்டேன். இப்படி தான் இருக்குற. இந்த நம்ம கன்சல்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு. நம்ம ராசி எப்படி? எடுத்துலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். உன் சந்தோஷத்துக்கான காரணம் சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்குறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரி போடா, இதெல்லாம் உனக்கு புரியாதுரா. I go hotel, I go supply.
அப்பாட நல்லா சாப்பிட்டேன். மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன். ரெண்டு முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான். அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன். பாலைவனத்து ஓட்டகம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும். மை ப்ராப்ளம் ஓவர். இவர் ப்ராப்ளம் சாப்பிடல. ஏன்டா சாப்பிடல? காசு இல்ல. என்ன காசு இல்லையா? முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே, என்னடா பண்ண? அங்க பாருப்பா. என்னடா இது? கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா? காதல கடையாளமா மாட்டிருக்கேன். அதுக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே. உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா? உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாருடா? ஐ வாண்ட் டு தட் சீ லேடி. கேள் கேள் கேள், ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா. அதெல்லாம் பெரிய எடுத்து பொண்ணுடா, கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா? ஆமா, நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க. அடப்பு, எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தை நடத்திவிடலாம். டேய், இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலா இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா? அதுல குறிப்பா ஏன் டேபிள்ல தான் புல் மீல்ஸ்கே 30 பைசா தாண்ட சார்ஜ் பண்றேன். வாங்க போலாம். ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இது நம்ம ஹோட்டல் மாதிரி. வாங்க, ப்ளீஸ் கம். மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டு 5 ரூபாய் தானே? எல்லாம் அரசாங்க வளங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்து இது விஷயம் என்னமா? சார், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவில விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். அம்மா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டு இருந்தா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 ரூபாய் 60 பைசா போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அதோ அங்க. எல்லாருக்கும் சாவு எம ரூபத்துல வரும், எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவள போய் கதலிக்கிறதுக்கு எரும மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டாய்? எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டுருக்கியடா. ரெண்டு பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னுருக்காங்க, வெறும் 4 ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்கிய. நீ உருப்பிடுவ? 4 ஓட்டு சைவர்தான போடல. அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறது எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லு, நில்லுடா. ஏய் நில்லுடா, எங்க ஓடுறேன்? நான் உன்னை குத்த போறேன். குத்த? என்னம்மா பாப்பா, குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? நில்லு, நில்லு, குத்துறேன்டா.